வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு குட்டி கதை கதை சொல்லும் நான் பிரேமா கார்த்திகேயன். ஒரு குயவர், அந்த குயவருக்கு ரெண்டு குழந்தைங்க, ஒரு மனைவி, அதுக்கப்புறம் அவரோட வயதான தாய். இவங்க எல்லாருமே ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்க. அந்த குயவரோட மனைவி ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்கள் அம்மாவை என்னால் பார்த்துக்கவே முடியாது, ஏன் உங்கள் அண்ணன் இருக்காங்கல்ல, உங்கள் தம்பி இருக்காங்கல்ல, அங்கேயெல்லாம் போய் விட வேண்டியதானே அப்படின்னு. இந்த குயவருக்கும் பெருசாக அவங்க அம்மாவை பார்த்துக்கணுன்ற எந்த எண்ணமும் இல்லை. அண்ணன் தம்பியெல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்ற கோபத்தில் சரியாக கவனிக்காமையே இருந்தார். அப்படி இருக்கும்போது தனியாக அவங்க அம்மாவுக்கு மட்டும் ஒரு தட்டு, அப்படியே தட்டு வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ அப்படியே சாப்பாடு கொடுத்தாங்க. இதையெல்லாம் அந்த குயவரோட குழந்தைகளும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த குயவரோட பையன் ஒரு நல்ல சிறுவனாக இருக்கும்போதே ரொம்ப அவனுக்கு அந்த மண் பாண்டங்கள் மேலெல்லாம் ரொம்ப ஆர்வம் வந்தது. குயவரோட அந்த மண் சக்கரத்தில் உட்காந்து நானே ஒரு ஏதாவது ஒரு பொருள் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக அழகான ஒரு தட்டு பண்ணான். அந்த சின்ன பையனாக இருக்கும்போதே அவ்வளோ அருமையாக அந்த தட்டு பண்ண உடனே அந்த குயவர் ரொம்ப வியந்து தன்னோட பையனை பாராட்டுறாரு. இவ்வளோ பானை இருக்குது, பூச்சாடி இருக்குது, எவ்வளோ சின்ன சின்ன சட்டிகளாக இருக்குது, நல்ல விளையாடுற மாதிரியான நிறைய பொருட்கள்லாம் இருக்குது, இவ்வளோ பொருட்கள் இருக்கும்போது நீ ஏன்பா இந்த தட்டு பண்ண அப்படின்னு அந்த குயவர் தன்னோட மகன்கிட்ட கேட்குறாரு. அந்த மகன் ஒரு பதில் சொல்கிறான், நாளைக்கு உனக்கும் அம்மாவுக்கும் நான் பெரியவனாக வளர்ந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தனியாக தட்டு தானே உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள்லாம் வெளியில் தானே இருப்பீங்க, அதுக்காக தான் நான் இந்த தட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குயவருக்கு ரொம்பவே மனசு தூக்கி வாரி போட்டுடுச்சு. நம்ம பையனை நம்மளோட செயல்பாடு இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கா அப்படின்னு அது தெரிஞ்சிருக்கும் போது ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார். குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் பெரியவங்க கிட்டே இருந்து தான் கற்றுக்குறாங்க. அந்த கற்றுக்குறாங்கன்றது நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்றதையும் தாண்டி, சொல்லி கொடுக்கறதெல்லாம் இல்லாமல் நம்மளோட செயல்பாடுகள்லேருந்து தான் அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் பின்னாடி நமக்கும் நடக்கும். இந்த ஒரு கருத்தை சொல்கிறதா இந்த ஒரு குட்டிக்கதை. உங்களோட வாழ்க்கையும் மனமும் பண்பட்டு அமைய தொடர்ந்து இது போன்ற குட்டிக்கதைகளை கேட்கணும்னா இந்த ஃபீனிக்ஸ் பறவைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், நல்ல செயல்பாடு, நல்ல மாற்றம். மீண்டும் வேறொரு குட்டிக்கதையுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.